நாடாளுமன்றத்தை கலைத்தமைக்கான உத்தரவை மீளப்பெறுமாறும் அல்லது கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை மீளக்கூட்டுமாறும் ஏழு கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான யோசனை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசமந்தன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராஃப் ஹக்கீம், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரஜா பதியுதீன், ஜாத்திக ஹெல்லோரிமையின் தலைவர் பாட்டாளி சம்பிக்கரணவக் ஆகியோர் இந்த கூட்டறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளனர். இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் அவரது செய்தி சபைக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். எங்களை கூட்டறிக்கை மூலமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவர்களை உடனடியாக கலைக்கப்பட்டதாக சொல்லப்படும் அந்த பாராளுமன்றத்தை கூட்டுமாறு கோருகின்றோம். மார்ச் 2 தேதி அவர் பாராளுமன்றத்தை கலைத்து வேட்புமனு தொகுதியை நிர்ணயித்து 20 தேதி நிர்ணயித்திருந்தார். அதே போல மீண்டும் புதிய பாராளுமன்றம் 9 பாராளுமன்றம் ஜூன் மாதம் 2 தேதி கூடும் என்றும் அறிவித்திருந்தார். இன்று தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி பாராளுமன்றம் புதிய பாராளுமன்றம் ஜூன் 2 தேதி கூட முடியாது. அந்த அடிப்படையிலே அரசியலமைப்பின் விதிகளின்படி ஜனாதிபதி மார்ச் 2 தேதி வெளியிட்ட அந்த வர்த்தமான பிரகடனம் செல்லுபடியாகாது தீர்மானத்தில் அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களே கருதுகின்றோம். சபாநாயகர் கருஜயசூரிய சபாநாயகராக கருதப்படுகின்றார். ஆகிய பாராளுமன்றத்தை உடனடியாக கூட்டி நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரும் கொரோனா கொடும் சோகத்தை கொடுநோயை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் இவ்வாறு செய்கின்றோம். இந்த கொரோனா நிவாரணம் தொடர்பாக பெரும் தொகையிலே பல கோடிகள் பெறுமதியான நன்கொடைகள் அரசாங்கத்துக்கு உலக நாடுகளால் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை எப்படி நாங்கள் இது நிவாரணத்துக்காக செலவழிப்பது? சுகாதார நிவாரணம், வாழ்வாதார நிவாரணம் சம்பந்தமாகவும் அதே போல அதுக்கு தேவையான அதிகாரங்களை அரசாங்கம் பெற்றுக் கொடுப்பதிலும் நாங்கள் அக்கறை காட்டுகின்றோம். அதே போல கொரோனா தொடர்பாக புதிய சட்ட மூலங்கள் உலக நாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாங்கள் அரசாங்கம் ஒத்துழைப்பு தயாராக இருக்கின்றன. இந்த புதிய பாராளுமன்ற கூட்டப்படுவதற்கான கோரிக்கையை சிறுமைப்படுத்த வேண்டாம் என்று அரசாங்கத்தையும் அரசாங்கத்தின் அமைச்சர்களையும் அவர்களது எடுபடிகளை நாங்கள் கோர விரும்புகின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு சம்பளம் தேவையில்லை, விரைந்து வரப்பிரசாதம் தேவையில்லை என்று தெளிவாக கூறியிருக்கின்றோம். அதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் கோருவது அதிகபட்ச ஒரு எதிர்பார்ப்பு அல்ல. இந்த கடந்த பாராளுமன்றம் இன்றைய பாராளுமன்றம் செப்டம்பர் மாதம் 1 தேதி வரை செல்லுபடியாகும். ஆகவே எங்கள் உரிமையை தான் கோருகின்றோம். புதிதாக மேலதிக உரிமை அல்ல என்பதை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பக்கத்திலிருந்து சரியான நியாயமான பிரதிபலி வராவிட்டால் கூட்ட எதிர்கட்சியினர் நாங்கள் நீதிமன்றத்தில் ஆடுவோம். அதில் மாற்றுக்கிறது இடம் கிடையாது. கடந்த வருடம் இடம்பெற்ற கல்வி பொது தரதர சாதாரண தர பரீட்சை பருவர்கள் வெளியாகியுள்ளன. பரீட்சை பருவர்களை www.suryanfmnews.lk இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் மூலம் பார்வையிட முடியும். கடந்த வருடம் இடம்பெற்ற இந்த பரீட்சைக்காக 556,256 பரீட்சார்த்திகள் தோற்றினர். இவர்களில் 71.84% வீதமானோர் சித்தியடைந்துள்ளனர். அத்துடன் கடித பாடத்தில் 66.82% வீதமானோர் சித்தியடைந்துள்ளனர். இது தவிர 9 பாடங்களிலும் ஏசித்திகளை 10,346 பரீட்சார்த்திகள் பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் காரணமாக பரீட்சை பெறுபவர்கள் வலிமை போன்று அஞ்சலில் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிபர்கள் மற்றும் வலயக் கல்வி பணிப்பாளர்கள் கடவுச்சொல்லை பயன்படுத்தி ஆன்லைன் முறையில் பெறுபேற்றை வழங்குவதற்கான விசேட முறைமை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித தெரிவித்துள்ளார். பெறுபவர்கள் தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் 011-27-84-208 அல்லது 011-31-88-350 ஆகிய இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு தகவல்களை பெற முடியும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித தெரிவித்துள்ளார். மீண்டும் ஒருமுறை அந்த தொலைபேசி இலக்கத்தினை அறிய தருகின்றோம். 011-27-84-208 011-27-84-537 அல்லது 011-31-88-350. ஏப்ரல் 21 தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியான ஜஹ்ரான் ஹசீம் உட்பட்ட தரப்பினர் தாக்குதலை மேற்கொள்வதற்கு திட்டமிடுவதற்காக ஒன்று கூடியதாக நம்பப்படும் திருகோணமலை மோதர் தாகித் நகரில் உள்ள காணி இன்று குற்றப்புலனாய்வுத்துறையால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. குறித்த முகாம் அமைந்துள்ள காணி கடந்த 24 தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அடிகளம் காணப்பட்டது. மாமல்ல பகுதியில் புத்தர் சிலை சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சாதிக் என்பவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த காணி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த பகுதியில் ஆயுதங்கள் மறைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் இதன்போது சந்தேகத்துக்கிடமான எந்தவித பொருட்களும் கிடைக்கப்பெறவில்லை. 15 ஏக்கர் விஸ்தீரணமான குறித்த காணியில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த காணியின் உரிமையாளர் மாமல்ல பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த காணியின் உண்மையான உரிமையாளர் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருடையது என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது.
பங்களாதேஷ் தங்கியுள்ள இலங்கை மாணவர்கள் சிலர் இன்றிரவு நாடு திரும்பவுள்ளனர். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 1423 விசேட விமானத்தின் மூலம் இவர்கள் இன்றிரவு 7:45 மணியளவில் நாட்டினை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் தங்கியிருந்த மாணவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.